ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் எக்ஸாம் வந்து லீவ் விட்டுட்டாங்க. பாருங்கள், அவங்க இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே லீவு. காலையிலேருந்து ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்கள், சேரீ எடுத்து கட்டுற மாதிரியும் முடி வச்சுருக்கிற மாதிரியும் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. பவுடர்லாம் கூட நிறைய எடுத்து ஃபேஸில் போட்டுட்ருந்தாங்க. எனக்கு டென்ஷன் தான் ஆச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளும் சின்ன வயசில் இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு வந்து வெங்காய போண்டா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் சரி டீக்கு வந்து அது வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு போண்டா வந்து போட்டுட்ருக்குறேன். பாப்பா அவங்க வந்து என்னை வந்து போண்டா போட சொல்லிவிட்டு அவங்க வந்து மொட்டை மாடி போயிட்டாங்க விளையாடுறதுக்காக. இப்போ நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீயையும் போண்டாவையும் எடுத்துகிட்டு நான் வந்து மொட்டை மாடி போகணும். போயிட்டு அப்படியே அவங்க கூட வந்து கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஈவினிங் டைம் எப்போவுமே வந்து இப்படி தான் போகும். நாங்கள் மூணு பேரும் இருப்போம் எப்போவுமே. எங்கள் வீட்டில் வந்து வெளியே போயிடுவாங்க வாடகைக்காக, அதனால் வந்துட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் எப்போவுமே. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம். அதுக்கப்புறம் டீ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டேன். பாப்பா அவங்க விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக வந்துட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. பாருங்கள், மேலே வந்தோன்னே காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக வீசுது. பக்கத்தில் வந்து வீடு வந்து அதிகமாக இல்லை, அதனால் வந்து காற்று எப்போவுமே இங்கே மேலே வந்து அப்படி தான் இருக்கும். விவிகாக்கு வந்து இந்த வெங்காய பக்கோடாங்கிறது வந்து போண்டாங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான். பாருங்கள், மேலே வந்தோன்னு ஒரே காற்றாக வீசுது, ஆனால் நல்லாயிருக்கு. இது கூட ஈவினிங் டைம் வந்து மொட்டை மாடியில் வந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. மைண்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ரிலாக்ஸேஷன் கூட. அப்புறம் டீ ஆறிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்லான்னு நான் வந்து உட்காந்துட்டேன். எனக்கு வந்து வெங்காய பூண்டை வந்து இந்த மாதிரி டீயில் மிக்ஸ் இது பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிரகவிக்கு வந்து பிடிக்காது. விவிகா வந்து அப்படி தான், அவளும் என்னையிட தான் டிப் பண்ணி தான் சாப்பிடுவா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த வெங்காய பக்கோடை வந்துட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் வந்து சும்மா சும்மா சூப்பர் சூப்பர்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அப்புறம் சாப்பிட்டு விளையாடுறாங்க பாப்பா அவங்க. நான் வந்து எனக்கு ஒர்க் இருக்கு பாப்பா, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைம்மா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நைட் என்ன சாப்பாடு வைக்கிற ஒர்க் மட்டும்தானே, சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க விளையாடுறதை பார்த்துட்டு அவங்க கூடயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.